வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் விவசாயத்தோட தினேஷ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் மற்றும் திருப்பூர் தினசரி மார்கெட் பற்றி நூறு சதவீதம் அக்யூர்ட்டான ரிப்போர்ட் வந்து நம்ம சேனலை கொடுத்துருக்குறேங்க நாங்கள் போகிற ரிப்போர்ட் வந்து உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு அப்டேட்டாக வரோம்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்தத்தில் இருக்கிற பெல்லை கம்ப்த்தி ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்து வச்சுக்கணும் நண்பர்களே நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட்டாக அடுத்த செகண்டே நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு வந்துடுங்க சரிங்க வாங்க டுடே அப்டேட் பார்க்கலாங்க வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிலோ பா ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாச்சுங்க பொருள் தட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது வரைக்கும் விற்பனையாச்சுங்க சராசரி விலையாக இரநூறுவா தான் விற்பனையாச்சுங்க பையன் நடை பதினஞ்சு கிலோலேருந்து பதினாறு கிலோ வருங்க கருது பச்சை கருதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க சில்லறை விற்பனை சிறிய கருது அஞ்சு ரூபாய்ங்க பெரிய கருது ஆறுரூவா முதல் ஏழு ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க பீர்க்கங்காய் கட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ வருங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீர்க்கங்காயம் இருந்தால் முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாச்சுங்க சராசரி விலையாக முந்நூறுரூவா விற்பனையாச்சுங்க புடலங்காய் புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினாலேருந்து பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கட்டு நூற்றி அறுபதுருங்க செகண்ட் குவாலிட்டி கட்டு நூற்றி முப்பதுக்கு விற்பனையாச்சுங்க தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இல்லை என்பதில்லை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தக்காளி சாகோ தக்காளி இருந்தால் நூற்றி எண்பது முதல் விற்பனையாச்சுங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாமே நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது அந்த மாதிரி இரு விலையில் விற்பனையாச்சுங்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பச்சை மிளகாய் இருந்துன்னா இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு வரைக்கும் விற்பனையாச்சுங்க அதாவது காய் நல்லா பெருவட்டாக இருந்தால் முந்நூறுவாயின்புரலே காய் வந்து கொஞ்சம் மீடியம் பொடிக்காயெல்லாம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்பனையாச்சுங்க பாகற்காய் பாய் நானூறு முதல் ஐநூறு வரை விற்பனையாச்சுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவான போச்சுல தான் போகுதுங்க சிறிய காய்கள் பத்து ரூபாய்ங்க நடுத்தர காயில் பதினாலேருந்து பதினாறு வரைக்கும் விற்பனையாச்சுங்க பெரிய காய்கள் பார்த்திங்கன்னா மண்டைக்காயே பார்த்திங்கன்னா பதினாறு ரூபா பதினேழு ரூபாய்தான் விற்பனை அதிக விலையே முருங்காய் கட்டு நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பத்து கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலேருந்து நூற்றி பத்து நூற்றி இருபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பப்பாளி பார்த்திங்கன்னா கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெரு வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தி ஆறுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பத்தி ஏழு தேர்டு குவாலிட்டி இருபத்தி எட்டுக்கு மூணு த தரங்களில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி ஏழு கிலோலேருந்து முப்பது கிலோ கொண்ட முள்ளங்கி பை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி இருந்ததுன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா தான் முள்ளங்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை வந்து ஒரு வாரமாக ஸ்லோவான பொஸ்டின்னு இருக்குதுங்க இரநூத்தி ஐம்பது ரூபா டாப் ரேட்டுங்க கீழே இரநூறுவாய்ங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா பச்சை இஞ்சி பார்த்திங்கன்னா வெறும் முப்பது நாற்பதாயிரம் கிலோ அதே காய்ந்த இஞ்சி நூறு முதல் நூற்றி முப்பது வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பூசணிக்காய் ஐம்பது கிலோ எடை கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா பூசணிக்காய் முந்நூறுவா ரேட்டு விற்பனை ஆகுதுங்க ஐம்பது கிலோ கொண்ட மூட்டை சுரைக்காய் சுரக்காய் பார்த்திங்கன்னா பதினாலேருந்து பதினாறுல கூட்ட சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நூற்றி நாற்பது முதல் நூற்றி ஐம்பதுங்க செகண்ட் குவாலிட்டியில் நூறு டு நூற்றி இருபதுக்கு விற்பனை ஆகுதுங்க மாங்காய் மாங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மாங்காய் பச்ச மாங்காய் இருந்தால் கிலோ பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாயிலேருந்து எழுபது வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு தினங்களாக பார்த்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் ஸ்லோவாகி சொல்லாங்க பச்சை வெங்காயம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து கிலோ கொண்ட இடம் கொண்ட பை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஆகுதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் ஆயிரத்தி ஐநூறு நீங்களே வந்து ஒரு கிலோ வந்து எவ்வளோ வருதுன்னு டிவைடர் பண்ணிங்க இது வந்து ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க சில்லர் இருப்பில் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் காய் ரேட் எச்சு வருங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நாற்பத்தி எட்டுங்க செகண்ட் குவாலிட்டி இருந்தால் முப்பத்தி ஆறு தேர்டு குவாலிட்டி வெங்காயம் இருபத்தி ஆறு முதல் முப்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க முட்டை கோஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பதினேழுங்க செகண்ட் குவாலிட்டி பன்னெண்டு தேர்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபாயிலேருந்து முட்டை கோஸ் வந்து விற்பனையாகுதுங்க அதாவது மூணு கிலோ இருபது ரூபா மூணு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கூட முட்டை கோஸ் வந்து விற்பனை இருக்குதுங்க கேரட் கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க செகண்ட் குவாலிட்டி கேரட் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா விற்பனை ஆகுதுங்க தேர்டு குவாலிட்டி கேரட்டு பார்த்தீங்கன்னா கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய்லேருந்து முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க இருபது டு முப்பதுன்னு சொல்லுவாங்க தேர்டு குவாலிட்டி அரசனைக்கே பார்த்திங்கன்னா பெரிய வந்து இன்னும் மாற்றம் ஏற்படலைங்க அரசனுக்கு வேலை கொஞ்சம் ஏறப்படணும் வாய்ப்பு வந்து தெரியுதுங்கண்பரில் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய ஆசனையே தொலைவராங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விலை பெருசே இல்லைங்க ஐம்பது கிலோ ஒன்றை மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனையாகும் கொஞ்சம் விலை ஏறக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பூண்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபதுங்க செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது தேர்டு குவாலிட்டி பல்லு பூண்டு நூறுரூவா முதல் நூற்றி இருபது வரையும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க எலுமச்சை பெரிய மாற்றம் இல்லைங்க கிலோ விற்பனை பார்த்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபாய்ங்க சில்லறை விற்பனை சிறிய பழம் ஒரு ரூபாய் நடுத்தர பழம் ரெண்டு ரூபாயும் பெரிய பழம் மூணு முதல் மூணு ஐம்பது வரையும் விற்பனை ஆகிட்டு விற்பனையாகிட்டுருக்குதுங்க காளிப்புழவர் காளிப்பூர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பூ கொண்ட காளிப்புற மோட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூ வந்தால் முந்நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரையும் விற்பனை ஆகுதுங்க சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா சிறிய பூ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பெரிய பூ நாற்பது வரைக்கும் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு சம்பளான சூழ்நிலையாக போயிட்டுருக்குதுங்க கத்திரிக்காய் மருந்துக்கிற கூலிக்க பத்துமும் தான் விவசாயிகள் ஒரு அச்சத்தில் உள்ளாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் என்பதில் இருபத்தி ஐந்து கிலோ கொண்ட இடப்பை பார்த்திங்கன்னா வெறும் இரநூத்தம்பது தான் விற்பனை விற்பனையாகுதுங்க கொத்தமல்லி தர பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் பார்த்திங்கனா கொஞ்சம் விலை சுறுசுறுப்பாக நிலைக்கு இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்தமல்லி இருந்தால் அஞ்சு ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகும் சொல்லாங்க செகண்ட் குவாலிட்டியெலாம் பார்த்தீங்கன்னா மூணுரூவா நாலு ரூபா வரைக்கும் கொத்தமல்லி விற்பனை இருக்குதுங்க வாழைத்தார் நூற்றி ஐம்பது வளம் கொண்ட என்றைக்கு தார் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்கிறே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் இரநூறுங்க அதே தாரு செகண்ட் குவாலிட்டி காய் சிறுசாக இருந்ததுனா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாழைத்தார் விற்பனையாகிட்டு இருக்குதுங்க அவரக்காய் இருபது கிலோலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ இடையொண்ட அவர்கா பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி அவர்காய்னா இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூறு வரைக்கும் விற்பனை ஏதுங்க அவர்க் ரேட் இறங்கினால்தான் கொத்தாரங்காய் வந்து ரேட் கொஞ்சம் இறங்கிச்சின்னு பிறல்லே பீட்ரூட் இருபத்தி ஏழு கிலோலேருந்து முப்பது கிலோ இடையொண்ட பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட் வந்ததுன்னா முந்நூறுவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் பீரியட் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி பீட்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுக்கு தான் இருக்குதுங்க மீடியம் கிணங்குகள் இரநூறுக்கும் விற்பனையாகுதுங்க பீன்ஸ் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பீன்ஸ் இருந்துன்னா இருபது கிலோலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோ கொண்ட பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி இருந்துதுங்க முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்ங்க செகண்ட் குவாலிட்டி எல்லாம் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தான் இருக்குதுங்க கொத்தாவரங்காய் கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கொத்தவரங்காய் இருந்தால் பதினாலு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்தாருங்க இருந்தால் முந்நூற்றி ஐம்பதுங்க செகண்ட் குவாலிட்டியெல்லாம் முந்நூறுரூவாய்க்கு வந்து கொத்தாருங்க விற்பனை ஆகிட்டு இருக்குதுன்னு பொருள் வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லைங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெண்டங்காய் இருந்துன்னா ஆறுநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க காய் வந்து ஒரே தரத்தை ஒரே மாதிரி இருக்கணுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கம்மியாக தான் போகுது என்பே காய் முத்தக்காயெல்லாம் ஐநூறு நானூற்றம்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க வெண்டகாய் புத்தளுக்கு ஒரே ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி கீழே இருந்து ஒரே மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக எடுப்பாங்க என்பதில்லை நீங்கள் ஒரு மாதிரி உள்ளோரமாக இருந்துன்னா ஒரு நாளைக்கு எடுத்து போட்டு நெக்ஸ்ட் டே டே காய் காய்கட்டே வரமாட்டாங்க என்பதில்லை சரி அன்பில்லை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ண சொல்கிறீங்க நான் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் என் நீங்கள் ஷேர் சொல்லி எதிர்பார்க்க வேண்டாங்க நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அது பக்கத்தில் பெல் வைக்கான்ட்ருக்குங்க பெல் சிம்பிளாகட்டால் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் கேட்குங்க அதை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா ஷேர் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுக்கு வந்து அப்டேட் உடன் வந்துடுங்க நாங்கள் வீடியோ போட்ட உடனே அடுத்த செகண்டே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் மூலிமா வந்துடுங்க நான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணோன்னு நினச்சிருக்காதீங்க இருக்காது நீங்கள் நீ அத்தனை பேரத்துக்கு நான் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நான் நேரடியாக ஷேர் பண்ணாட்டி வராதுங்க உங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க அவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணாதே கூட இருக்கலாம் என்பதில் மீண்டும் ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட வெளியில் சந்திப்போம் விவசாயம் காப்போம் வளர் விவசாயம் நன்